வணக்கம். டிடிடிவியின் செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். நீதிபதிகள் உயர்ந்த குணங்களுடன் செயற்படுவது அவசியம். பிரதமர் நீதியரசர் பிரசாத் தேவ். இலங்கையரை விடுவிக்க ராஜதந்திர மட்டத்தில் தலையீடு. வெளிவுகார அமைச்சர். ஏமன் விமான தாக்குதல், 26 பேர் பலி. கிங்ஸ் இலவன் பஞ்சாப் அணியின் தலைவராக ட்வைன் மேக்ஸ்வெல் நியமனம். இனி விரிவான செய்திகள். மக்களின் மனித உரிமைகளை காப்பதே நீதிமன்றங்களின் முக்கிய குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்று இலங்கையின் புதிய பிரதம நீதியரசர் பிரசாத் தேவ் தெரிவித்துள்ளார். இலங்கையின் 45வது தலைமை நீதிபதியாக அண்மையில் நியமிக்கப்பட்ட பிரசாத் தேவ் நேற்று கொழும்பு உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்ற வரவேற்பு நிகழ்வில் உரையாற்றிய போதே இவ்வாறு தெரிவித்தார். மேலும் தொடர்ந்து உரையாற்றுகையில், பொதுமக்களுக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டுமானால் நீதிபதிகள் உயர்ந்த குணங்களுடன் செயற்படுவது அவசியம் என்று அவர் தெரிவித்தார். அரசியல் சாசனம் மற்றும் சட்டத்தை காக்க சகல நீதிபதிகளும் கடமை பெற்றுள்ளதாக தெரிவித்த தலைமை நீதிபதி, இதன் மூலம் மாத்திரமே பொதுமக்கள் நீதிமன்றங்கள் மீது வைத்திருக்க நம்பிக்கையை பாதுகாக்க முடியும் என்றும் தெரிவித்தார். வழக்கு விசாரணைகளின் போது ஏற்பட்டுள்ள தாமதங்களை தடுக்க உச்சநீதிமன்றங்கள் மற்றும் மேல் நீதிமன்றங்களின் நீதிபதிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட வேண்டும் என்று கூறிய தலைமை நீதிபதி, வழக்கு விசாரணைகளின் போது புதிய தொழில்நுட்ப விதிமுறைகளை பயன்படுத்துவது அவசியம் என்றும் தெரிவித்தார். அதேபோன்று வழக்கு விசாரணைகளை தாமதப்படுத்த காரணமாக உள்ள சில சட்ட விதிமுறைகளுக்கு திருத்தங்களை மேற்கொள்ள அரசாங்கம் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பிரதம நீதியரசர் பிரசாத் தேவ் மேலும் தெரிவித்துள்ளார். மாலைதீவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இலங்கையரை விடுவிப்பதற்காக ராஜதந்திர முறையில் தலையீடு செய்வதாக வெளிவுகாரக அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. வெளிவுகாரக அமைச்சின் சட்டப்பிரிவு பணிப்பாளர் AHM விஜயரத்ன குறித்த இலங்கையரின் குடும்பத்தினரை சந்தித்த போது இவ்வாறு தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் தனது கணவருக்கு மாலைதீவு அரசாங்கம் நியாயம் வழங்க வேண்டும் என்று குறித்த நபரின் மனைவி கூறியுள்ளார். மாலைதீவு ஜனாதிபதியை கொலை செய்ய திட்டமிட்டிருந்த குற்றச்சாட்டில் இக்குறித்த இலங்கையர் மாலைதீவு பாதுகாப்பு தரப்பினரால் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஏமன் நாட்டில் நடத்தப்பட்ட விமான தாக்குதலில் 26 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு மருத்துவம் மற்றும் ராணுவ வட்டாரங்களைச் சேர்ந்த தகவல்கள் தெரிவித்துள்ளன. ஏமன் நாட்டின் கோகாம் பகுதியில் நடத்தப்பட்ட விமான தாக்குதலில் பொதுமக்கள் 20 பேரும் 6 கிளர்ச்சியாளர்களும் கொல்லப்பட்டுள்ளதாக மருத்துவர்கள் மற்றும் ராணுவத்தைச் சேர்ந்த தகவல்கள் தெரிவித்துள்ளன. கிளர்ச்சியாளர்களை குறிவைத்து கோகாவின் ரெட்ஸே துறைமுக பகுதியில் தாக்குதல் நடத்த திட்டமிடப்பட்டது. எனினும் கிளர்ச்சியாளர்கள் அருகில் இருக்கும் சந்தையில் நுழைந்ததால் அங்கு தாக்குதல் நடத்தப்பட்டதாக ராணுவ அதிகாரிகள் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் மற்றும் கிளர்ச்சியாளர்கள் என இதுவரை மொத்தம் 26 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் பலர் காயமுற்றிருப்பதாகவும் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. கிங்ஸ் இலவன் பஞ்சாப் அணியின் ஆஸ்திரேலிய அணியின் தலைவராக அதிரடி துடுப்பாட்ட வீரரான கிளைன் மேக்ஸ்வெல் நியமிக்கப்பட்டுள்ளார். கடந்த IPL தொடரின் போது தென்னாப்பிரிக்க அணியின் மிரட்டல் வீரர் டேவிட் மில்லர் அணித்தலைவராக செயற்பட்ட போதும் அவரது தலைமைத்துவம் அணியின் நிர்வாகத்தை திருப்திப்படுத்தவில்லை. இதனால் இம்முறை அணி நிர்வாகம் அணித்தலைவரை அதிரடியாக மாற்றியுள்ளது. இம்முறை கிங்ஸ் இலவன் பஞ்சாப் அணியில் அதிரடி துடுப்பாட்ட வீரர்களான மேக்ஸ்வெல், டேவிட் மில்லர், முரளி விஜய், ஷோன் மார்ஸ், ஆசிம் அம்லா ஆகிய வீரர்களும், பந்துவீச்சில் ஜொலிக்க மார்க்சல் ஸ்டோனிஸ், மொஹாத் சர்மா ஆகியோரும் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மேலதிக செய்திகளுக்காக தொடர்ந்தும் டிடி டிவியுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.